எவனோ கரிகாரனை பற்றி ஒரு போஸ்ட் விட்டுருக்கேன் நீ பாட்டு உன் வேலையை பாருங்க இன்னைக்கு போயிட்டு சார் இது கொடுங்க சார்னு போய் கேட்கறதுக்கு போனால் போஸ்ட் யார்ட்டு யார் ஓட்டினது நீ கண்டுபிடிச்சிட்டு தான் கையெழுத்து போடுவேன் சொல்கிறாங்களா இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட பேசினார் அந்த கோவை சேர்ந்த ஒப்பந்தத்தில் கூடுதலாக சொல்கிறாங்க அதில் இப்போ நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் பாருங்க அதில் ஒருத்தர் வந்து நல்ல அழகாக இருக்கு அந்த வீடியோ என்னப்பா ரைடெல்லாம் முடிஞ்சா திருப்பி வந்திருக்கீங்க இருந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க இடியோட இசிஐஆர் ராமச்சந்திரன் ரத்தனமும் சேலஞ்ச் பண்ணது ஆர்டர்ஸே போடாமல் அப்படியே அது பெண்டிங் இருந்துச்சு சரி ஸ்டே இல்லை அதில் இடி அதிகாரிகள் விசாரணை நடத்துறதுனா நடத்தினால அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து இடி பிஎம்எல்ஏ ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க சொல்லுங்க அரெஸ்ட் பண்ணி அங்கிட்டு வேறு அரெஸ்ட் பண்ணா அவங்க ரிமாண்டில் எடுத்து எடுத்துக்கலாம் ஒன்று இன்னொன்னு வந்து யார் பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பணம் அவங்க எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூட்டு போகலாம்

லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பொன்ராஜன் நினைக்கிற பேர் திண்டுக்கல் டிஎஸ்பி அவர் கட்டாயப்படுத்தினார் இல்லை என்றால் என்னை காஃபி போசாவின் கீழ் சிறையில் அடைப்பேன் என்று மிரட்டினார்னு சொல்லு ஜிஎஸ்டியும் வந்துட வரத்தாங்க செய்யும் அவங்க நிர்மலா சீதாராமன் சும்மா இருக்கிறாங்க யார் அப்போ வீட்டு காசுன்னு கேட்டால் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் தந்தையார் இரண்டாயிரத்தி பதினாலில் செல்வி ஜெயலலிதா நேரடியாக மோடிக்கு எதிராக தன்னை நிறுவிக்கொண்டார் ஜெயலலிதா இல்லை தான் நிறுவனார் புரியுதுங்களா குஜராத்தில் வேணால் மோடியாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த லேடி அப்படின்னாங்க அது ஈடுபட்டுச்சு கூடுதலாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் எடப்பாடிக்கு தெரியும் அவரால் பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க சி வி சண்முகம் ஜெயிச்சிருவார் சொல்லிட்டாங்க நான் போகிறது காரணம் பாஜக சொல்லிட்டாரு ஆமாம் கரெக்ட் கரெக்ட் ஆமாம் கூட்டணி இருக்கும்போதே சொன்னாரு கரெக்ட் கரெக்ட் அது பெரிய சர்ச்சையாக சொல்லுவாங்க தேனியிலேருந்து கோயம்புத்தூர் போடுறது டிக்கெட் போடுறேன் ராமபூர் ஓபிஎஸ் டிக்கெட் போடுறேன் வர முடியாது போயா அப்படின்ட்டாங்க நாலு பேர் வச்சு தான் நடத்திட்டு இருக்கிறாரு சொல்லுது நடத்திட்டு இருக்கிறாரு அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தேன் தன்னிடம் பணம் இல்லாததால் ஜெயலலிதாவே என்னிடம் இரண்டு கோடி போய் தருமாறு கேட்டாருன்னு சொல்லுது ஓபிஎஸ் எஸ் அந்த அம்மா இருந்தது அவர் அந்த சமாதி பதம் கூட போகணும் அம்மா அந்த அம்மா என்ன தான் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் பட்ஜெட்டு ஒரு தொகுதிக்கு

இந்த அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசரிக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் லியோ என்ன சார் போஸ்டர் வரவேற்பு கொடுத்துருக்காங்க வடிவேல வந்து ஒரு படத்தை திருட போவாங்க மாதிரி அதுக்கு போஸ்டர் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து போஸ்டர் ஓட்டுருக்காங்க பணம் வாங்க குவாரிக்கு பணம் வாங்க வரும் பிறகு என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்றேன் முன்னாடி உள்ளதையும் சொல்லுங்க பார்த்தா தெரியும் எதுக்காக போஸ்டர் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த கரிகாலன் இவ்வளோ நாள் ஏதோ ஈடி கீடியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் கரிகாலன் இப்போ எம் அண்டு சவுடு மண் எல்லாத்துலேயும் திருப்பி ப இறங்கிட்டாங்க ஜல்லி எல்லாத்துலேயும் இறங்கிட்டாங்க அந்த குவாரி ஸ்டோன் குவாரிஸ்லாம் இறங்கிட்டாங்க அவங்க இங்கே இவ்வளோ நாள் கரிகாலன் அண்ட் கேங் வந்து ஆற்று மணலில் தான் அவங்க மெயின் ஃபோக்கஸ் இருந்துச்சு சவுடு கவுடுலாம் கூடுதலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோன் குவாரி எம்ஸ் ஆண்டில் அவங்க காலை எடுத்து வைக்கிற நேரத்தில் கரெக்டாக ஈடி வந்த உடனே அவங்க அதை அப்படியே பெருசாக பண்ணலை போயிட்டாங்க இப்போ இந்த கரிகாலன் கேங்கு ஸ்டோன் குவாரிக்கு வருது எம்சாண்டில் வருது கல் ஜல்லியில் வருதுன்னு சொன்ன உடனே இந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க காண்டாய் தான் இன்றைக்கி இதுலேயும் வந்துட்டு நீங்கள் மண்ணல்லி போட்டுட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே முருகன் நல்ல நூதனமாக நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த போராட்டம் நல்ல ஒரு கரிகாலன் அவர்களே அப்புறம் இந்த கூட கோயமுத்தூரில் ஒரு வினா ஏற ஒரு கார் போல இருக்குது வருக வருகன்னு விட்டுருந்தாங்க இன்றைக்கி தினமலரில் பேஜ் டூவில் ஒரு நியூஸ் வந்துருக்கு அதில் ஐநூறுவா எக்ஸ்ட்ரா வாங்குறதுலாம் வந்துருக்குது அது அந்த இதை பற்றி வீடியோ ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட சொல்கிறேன் நான் இந்த தினமலர் வந்திருக்கிற நியூஸ் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செஞ்சு நாலாயிரம் கோடி வருவாய் இழப்புன்னு சொன்னாங்க இதில் சிக்கிய நான்கு ஒப்பந்ததாரர்கள் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் உள்ளனர் இந்நிலையில் அவர்கள் மீது தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக பல இடங்களில் அவர்களிடமே மணல் அள்ளி போடும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது மிச்சனுக்குள்ள மண்ணை இருக்கிறது அள்ளி போடுறது அள்ளி போடுறது இது குறித்து கட்டுமானத் துறையினர் கூறியதாவது தமிழகத்தில் பதிமூணு இடங்களுக்கு மேல் மணல் குவாரிகளை செயல்படுத்த நீர்வளத்துறைக்கு அனுமதி கிடைத்துள்ளது இருப்பினும் ஓரிரு இடங்களில் மட்டுமே குவாரிகள் செயல்படுகின்றன இந்த குவாரிகளிலும் பழைய ஒப்பந்ததாரர்கள்தான் குறைந்த தொகையை குறிப்பிட்டு டெண்டர் எடுத்துள்ளனர் குறைந்த தொகையில் டெண்டர் எடுத்த நிலையில் கூடுதல் மணல் எடுக்க அதிகாரிகள் அனுமதிப்பதில்லை அமலாக்கத்துறை கண்காணிப்பு தொடரும் நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கின்றனர் இதனால் லாரிகளுக்கு மணல் வழங்க ஒப்பந்ததாரர்கள் மறுக்கின்றனர் ஆன்லைன் மணல் விற்பனைக்கான திட்ட இயக்குநராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி மாற்றப்பட்ட நிலையில் வேறு அதிகாரியும் நியமிக்கப்படவில்லை இதனால் ஆன்லைன் மணல் விற்பனை ஒட்டுமொத்தமாக முடங்கியுள்ளது இந்த விஷயத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கட்டுமான பணிகளுக்கு தேவையான ஆற்று மணல் கிடைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க இது மூணு பேர் நூற்ற யாராவது இருப்பாங்க இல்லை இவங்களோ பிரான்ச் வச்சுருப்பாங்க இல்லை ராஜ்குமார் ஆ ராஜ்குமார் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அதனால் அதை பற்றி சொல்ல முடியாது ஸோ இந்த மணலையும் அந்த ஏற்கனவே எடுத்த மணலையும் இந்த சிக்கல் அப்படியே தான் நீடிக்கிறது இது ஒரு புறம் இந்த எம்ஸ் சாண்ட் அண்ட் சாண்டு குவரிலெலாம் இவங்க வந்துட்டாங்க எம் ஆண்டுக்கும் வந்து இது ஆக்சுவல் விலை என்னன்றது தெரியல கரிகாலன் டீமு ஒரு யூனிட் எம்ஸ் அண்டு ஐநூறுபாக்கி எக்ஸ்ட்ரா ஐநூறுபா கொடுங்க இல்லை ஐநூறுரூவான்னு சொல்கிறாங்க அப்போ அது வில ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு யூனிட் எம் சாண்டோட விலை ம் கூடுதலாக சொல்கிறாங்க அதில் இப்போ நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் பாருங்கள் அதில் ஒருத்தர் வந்து நல்ல அழகாக இருக்க அந்த வீடியோ என்னப்பா ஈடி ரைடெல்லாம் முடிஞ்சா திருப்பி வந்திருக்கீங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க கரிகால் ஆள் நின்றுருக்காரு என்னப்பா ஈடி விசாரெலாம் முடிச்சா வந்துட்டீங்க திரும்ப அப்படின்னு கேட்குற ராம சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னாங்க எவ்வளோப்பா ஒரு யூனிட்டு அப்படின்னு கேட்பார் ஐநூறுபான்னு ஒரு யூனிட்னு சொன்ன உடனே ஏன்ப்பா நீ ஐநூறு வாங்கிட்டேன் நான் எனக்கு என்னப்பா நிற்கும் அப்படின்னு கேட்பார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு யூனிட் ஐநூறு பத்து யூனிட் ஐயாயிரம் ரூபாய் குடுங்க ஒரு யூனிட் கூடுதலாக ஐநூறுபா அது வாங்குற அமௌண்ட்டை தாண்டி பாருங்க அப்ப ஒரு யூனிட் கவலைப்பா ஐநூறுண்ணா ஐநூறு அப்போ பத்து யூனிட்டுக்கு ஐயாயிரம் ரூபாச்சுண்ணா ஐயாயிரபாவா எனக்கு அதில் என்னப்பா லாபம் சரி உனக்கு நான் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் இப்போ வெளியே ஆட்டோ ஏதாவது பிடிச்சாங்கன்னா அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது நான் பார்த்துக்குவீங்களா அதுக்கு நமக்கு இந்த சம்மந்தம் இல்லைனா நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா பாசு போடுவேன் சொன்னோடனே எனக்கு என்னப்பா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்டோன்னே எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன் சரிப்பா நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் ஆட்டி விட்டு பிடிச்சா என்னப்பா பண்ணுறதுனா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஒரு புறமா போஸ்ட் ஓட்டுனதை பற்றி பேசணுமா அந்த அந்த நம்ம இப்போ நம்ம போடுற வீடியோலேயே அந்த கரிகாலனோட நபர் சொல்லுவார் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரிப் ஷீட்டு டாக்குமெண்ட் கையில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஆர்டிஓக்கும் அங்கே அங்கே எதாவது பிடிச்சாங்கன்னா நான் அதுவும் பார்த்துக்கணும் உங்களுக்கும் நான் பணம் கொடுக்கணுமா அண்ணா நீங்கள் ஐயாயிரம் தான் பாச போகிறேன் நான் எங்கள் ஆஃபீஸில் அதுதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுனாலும் எங்கள் ஆஃபீஸ் போன் போட்டு கேட்டுக்கோங்க சரிங்களா என்கிட்ட வாங்க சொன்னால் தான் என்னால் வாங்க முடியும் ஓ அப்படியா சரிப்பா அது யார் இஷ்யூ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் மைண்ட்ஸ் ஓ இவங்க கிடையாது

ஓ நான் ஆத்தியோக்கும் அங்க அங்கே எதாவது பிடிச்சாங்கன்னா நான் அதுவும் பாத்துக்கணும் உங்களுக்கும் நான் பணம் கொடுக்கணுமா நான் நீங்கள் தான் பாச போறேன் நான் எங்கள் ஆஃபீஸில் அதான் சொல்லிருக்காங்க நீங்க எதுனாலும் எங்க ஆஃபீஸுக்கு போன் போட்டு கேட்டுக்கோங்க சரிங்களா என்கிட்ட வாங்க சொன்னா தான் என்னால் வாங்க முடியும் ஓ அப்படியா சரிப்பா இது போக இப்போ என்ன நடந்துங்க அந்த போஸ்டரை வந்து இன்னைக்கு நேற்று நைட்டு ஆளை போட்டு எல்லா போஸ்டும் கிழிச்சிட்டாங்க கோயம்புத்தூரில் ஒட்டின போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இன்னைக்கு போயிட்டு சார் சாண்ட் எடுக்கணும் எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏடி மைன்ஸ் கேட்டால் யார் போஸ்டர் ஒட்டுனதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தாதான் கொடுப்பேன்றாங்க இன்றைக்கி காலையிலேருந்து கொடுக்கறதில்ல ஏதாவது கவர்மெண்ட் உத்தரவா உத்தரவெலாம் இல்லை முத்தலீஃப் இந்த சிஸ்டம் எப்படி மாறிடுச்சு ஆ ஒரு போஸ்ட் ஓட்டினா ஏடி மைன்ஸுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அவன் உணவு கரிகாலனை பற்றி ஒரு போஸ்ட் ஓட்டிருக்கேன் நீ பாட்டு உன் வேலையை பாரு இன்றைக்கி போயிட்டு சார் இது கொடுங்க சார்னு போய் கேட்குறதுக்கு போனால் போஸ்ட்டு யார்ட்டு யார் ஓட்டினது நீ கண்டுபிடிச்சிட்டு வந்தால் தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்கிறாங்களா இப்போது நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட பேசினார் அந்த கோவையை சேர்ந்த ஒப்பந்ததார் நம்ம ஐநூறுவா வசூல் பண்ணுறதுக்கே உதவு ஏடி அவரும் கேட்கல ஆஹ் அப்போ எதுவும் அப்படிதானே பண்ணுவாரு இப்படி பண்றாங்க இந்த சிஸ்டம் எப்படி போச்சு தெரியுதா அரசு அதிகாரி என்ன சொல்றான் பாருங்க போஸ்ட கண்டுபிடிச்சிட்டு என்னங்க அது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வந்து பிறகும் இதை பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க முத்தலி மணல்ல அவ்வளவு மாட்டி நிக்கிறானுங்கன்னா எப்போ உள்ள போவானுங்கன்னு தெரியாது நீ புதுசா இப்போ வந்து இதுலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடி அதிகாரிகள லகுட பாண்டிகள்லாம் இருக்காங்க வாங்கி வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துருக்கறத அந்த பக்கம் ஆஹ் கலெக்டருக்கு இஷ்யூ பண்ண சம்மன் ஸ்டே ஆயிடுச்சு அப்புறம் இடியோட இசிஐஆர ச ராமச்சந்திரன் ரத்தனமும் சேலஞ்சு பண்ணது ஆர்டர்ஸே போடாமல் அப்படியே அது பெண்டிங்காக இருக்கு சரி ஸ்டே இல்லை அதில் இடி அதிகாரிகள் விசாரணை நடத்துறதுன்னா நடத்துனால அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க அண்டு இடி ஸ்டேட் போலீஸ் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்கிறதில்ன்ற முடிவுக்கு மட்டும் வந்துவிட்டாங்க ஃபர்ஸ்ட் அங்கே திவாரி கைது பண்ணாங்களா அங்கித்யவரை கைது பண்ணி முடித்த உடனே அவங்க வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எங்கள் ஆள் ஆஃபீஸ் உள்ள டாக்குமெண்ட்டை திட்டிட்டு போயிட்டாங்க இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அதில் எஃப்ஐஆர் போடலாமா வேணாமான்னு சங்கர்ஜிவால் சட்ட ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் போய் மதுரையில் கம்ப்ளைண்ட் தராங்க நாங்கள் சோதனைக்கு போனப்போ பணி செய்ய விடாமல் எங்களை தடுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே அதில் ஏடி அசிஸ்டன்ட் டேரக்டர் இடி மேலே அதில் ஒரு எஃப்ஐஆர் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது ப்ரெடிகேட் அஃபன்ஸ் தான் வந்துருச்சு இல்லை அங்கித் திவாரி மேல இடி நாங்களும் விசாரிக்கிறோம் மணி லாண்டரிங் ஆக்ட் லஞ்சம் நாங்களும் விசாரிக்கிறோம் சொல்லி இசிஐஆர் பதிவு செஞ்சு இடியிலேயே பவர்ஃபுல்லான எஸ்டிஎஃப்னு ஒரு விங் இருக்கு அந்த விங்குக்கு மாத்திட்டாங்க சரி இது ஏன் வந்து இடி பி எம்எல்ஏ ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணாங்க சொல்லுங்க அரெஸ்ட் பண்ணி அங்கித் திவாரி அரெஸ்ட் பண்ணா அவங்க ரிமாண்ட்ல எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு வந்து யார் பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பணம் அவங்க எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூட்டு போகலாம் நீ எங்க வர தெரியுதுமே மணி லாண்டரிங் தானே உனக்கு ஏது இருபது லட்சம் இதுக்கு முன்னாடி இருபது லட்சம் கொடுத்தான் வர சொல்லியிருக்கிறல்ல எங்க அதுக்கு சோர்ஸ் வா சொல்லு போச்சா அப்ப நீ புகார்தாரரே மணி லாண்டரிங் பண்ணிட்டு எங்கால பொய்யா மாட்டி விட்டுருக்காருன்னு ஒரு ஃபைண்டிங் இடி வரலாமா வரலாம் பட் புகார்தாரர் வந்து ஊழல் பண்ணாலும் இவரும் லஞ்சம் வாங்குறாருல்ல ரெண்டு பேரும் தான் வந்து வாங்குறாரு நீ எங்கால பிடிக்கிற நான் உங்களால் பிடிக்கிறேன்னு பிடிப்பாங்க சரி அவன் யோகியம் இல்லை நடவடிக்கை எடுக்கிறேன் இது என்ன சொல்லு அப்படின்னு மணி லாண்ட்ரி போட்டு டாக்டர் எழுதா டாக்டர் எல்லா கதையும் சொல்ல போறாரு நாங்கள் மணி லாண்ட்ரிங் தொடர்பாக விசாரணை செய்யும் போது இந்த வழக்கில் புகார் அளித்த மருத்துவரே மணி செய்து செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிய வந்ததால் அவரை கைது செய்கிறோம் எப்படி சார் மணிலாண்ட்ரிங் அவர் தான் அவங்க பையனோட அக்கௌண்ட்லேருந்து பணம் அதுக்கு முன்னாடி இருபது லட்சம் சொல்லுங்க அதான் அவன் பையனோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து கொடுத்தாரு டம்பா பையனோட அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுத்து கொடுத்து அதுவும் எஃப்டியை உடச்சு தான் சரி எஃப்டியை உடச்சு தந்தாலும் இருபது லட்ச ரூபாய் எங்கிட்ட வைச்சிக்க முடியாதுன்னு எதுக்கு சொன்ன கம்ப்ளைண்டில் இருக்கணும் அப்போ நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறேன்றதை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அது சரியாக வரல பாருங்க முதல் நாள் சொல்லுவாரு இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னா நீயே வச்சுக்கோ நான் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் வரும்போது தான் இந்த அப்போ அது ஒரு இருபது லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் உழைச்சி கொடுத்தீங்கன்றது ஒரு மேட்ரு முதல்ல கொடுத்த இருபது லட்சம் இது ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் மோதல் மாதிரி இது போயிட்டுருக்கு டிவிஎஸ்சியும் விடாது ஈடியும் விடாது அண்ட் உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்காலும் விட மாட்டாங்க யாரு யாரும் அப்பா விட்டு காசு நியூட்ல எடுத்து கொடுத்து எல்லாம் கரெக்ட் விட மாட்டோம் சோ இப்போ இது எங்க போய் இந்த சிக்கல் இது முடியும்னு கேட்டு போகும் எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கே பார்த்தீங்கன்னா ஏடியம் மணல் சனை ஒழுங்காக நடத்தலை ஆமாம் ஒரு வேளை அந்த அதிகாரி அரசு பண்ணால் நடத்துவாங்களோ என்னென்ன சம்மன் கொடுத்துருக்காங்களா அசிஸ்டன்ட் டேரெக்டர் அவரை வர வச்சு ஏதோ அரசு கிரஸ்ட்டு பண்ணுவாங்களோ பாசிபிலிட்டி இருக்கு இது சொல்ல முடியாது இது இவங்க பண்ணட்டும் இதோட லீகாலிட்டி ஆர் நா இல்லீகாலிட்டி பத்தி நமக்கு தெரியாது நம்ம அதை பிறகு பேசுவோம் ஆனால் இப்படி நீங்கள் ஒரு மத்திய அரசு ஏஜென்சியோட நீங்கள் நேரடியாக இப்படி முதல் போக்கை கடைப்பிடித்து சிக்கலை உருவாக்குவது முதல்வருக்கு தெரியுமா ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோனோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் கொடுத்தா கேட்டு சொல்கிறோம் சரியா அது இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நகர்வுகள் முத்தளிப்பு இவங்க நீங்கள் குறைந்தபட்சம் சிபிஐக்கு ஹேண்டல் பண்ணிவிங்கா கூட பரவாயில்ல நாங்களே விசாரிக்கிறோன்னு வேற வச்சிக்கிட்டு இருக்கீங்க அண்டு எவ்ரிடே வந்து சீனியர் ஆஃபீஸரோட இன்வால்மெண்ட் இருக்குன்ட்டு நீங்கள் கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அண்டு இடி அன் ஏஜென்சி உங்களை திருப்பி தாக்குறது ஒன்றும் இல்லை மணல் கையில் எடுத்துகிட்டு வேகமாக விசாரிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை தாண்டி ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து திமுக தலைவலியாக இருக்கும் சார் நிச்சயமா இருக்கும் முத்தளி நேயோட முடியாது அது ஒரு ஈகோ மாதிரி ஈகோ தானே நீங்க பண்ணல அவங்க பண்ண மாட்டாங்களா எதுக்கு வந்து இவ்வளவு வேகமாக அங்கி திவாரி மீது பி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை என்ன நாளைக்கு அங்கித் திவாரியை கஸ்டடி எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகளுக்கு எதிராக பொய் சாட்சியம் செய்ய சொல்லி நான் மிரட்டினாங்கன்ட்டு அங்கித் திவாரி ஈடுகிட்ட வாக்குமூலம் கொடுக்கலாம்ல கொடுக்கலாம் அதுவும் பிஎம்எல்ஏ கீழே பிஎம்எல்ஏ கீழே போலீஸ் விஜிலன்ஸ் கிட்ட கொடுக்குற வாக்குமூலம் செல்லாது அவங்க கிட்ட கொடுக்குறது செல்லுமா இப்போ இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக இது பண்ணதுக்கு இன்னொரு காரணம்ன்ட்டு நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த அங்கித் திவாரி மீதான அமலாக்கத்துறை வழக்கு நீங்கள் எங்கேயே விசாரிச்சிங்கன்னா இவங்க வந்து அங்கித் திவாரியோட உயர் அதிகாரிகள் தானே ஆமாம் சுபமகர்வால் ஆகட்டும் இல்லை பிரசாந்த் குமார் ஆகட்டும் இவங்க உயர் அதிகாரிகள் இவங்க எப்படி விசாரிக்கலாம் ஸோ சம்மந்தம் இல்லாமல் டெல்லியிலேருந்து டெல்லி யூனிட்லேருந்து அதிகாரிகள் வந்து விசாரிக்கும்போது போது எனது உயரதிகாரிகள் மீது பொய்யான வாக்கு மூலம் வழங்க சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பொன்ராஜன் நினைக்கிற ஒரு பேர் திண்டுக்கல் டிஎஸ்பி அவர் கட்டாயப்படுத்தினார் இல்லை என்றால் என்னை காஃபி போசாவின் கீழ் சிறையில் அடைப்பேன் என்று மிரட்டினார்கள் சொல்ல அண்ட் இடி கிட்ட பிஎம்எல்ஏ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு செல்லும் போலீஸ் கிட்ட கொடுக்கறது தான் செல்லாது ஈடிகிட்ட கிட்ட கொடுக்குற வாக்கு மூலம் செல்லும் அங்கி திவாரி இஸ் நோன் அக்யூஸ் அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் செல்லும்ல இப்போது அங்கித் திவாரியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விஜிலன்ஸ் டிஎஸ்பியை கைது பண்ணுறதுக்கு போனேன் முடியுமா முடியாத சட்டத்தில் இடாது இல்லையா இருக்கு அந்த டாக்டரை கைது பண்ணலாம்ல அது என்னென்ன நடக்க போது பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் பண்ணிட்டீங்க அங்கி திவாரி துட்டு கேட்டாது பிடிச்சிட்டிங்க ஒரு ஸ்டேஜில் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் டு திஸ்

இது ஒரு முதல்வருக்கு தான் எதுவுமே தெரியலையே சரி ஒரு சின்ன ஒரு பட்டத்தில் வருஷத்துக்காக ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா அவங்க அப்பாட்டு காசன் கேட்குறாங்க இப்போ ஜிஎஸ்டியா வந்துட போகுது வரத்தாங்க செய்யும் அவங்க நிர்மலா சீதாராமன் சும்மா இருக்கிறாங்க யார் அப்பாட்டு காசு கேட்டா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் தந்தையாரு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஜிஎஸ்டி மேட்டர்ல மணல்ல சும்மா விட்டு வச்சிருக்குமா தூக்காது அப்படின்னா முடிஞ்சது

அவர் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டையும் படாமல் விமர்சனம் பண்ணார் ஒன்று இன்னொன்று இந்தியா கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்ட்டு சொன்னார் அண்டு மத்தியில் அமையக்கூடிய அரசுகள் என்றைக்குமே தமிழகத்தை ஓரவஞ்சனை செய்து தான் இருக்கின்றன அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக சொன்னார் ஸோ இப்போதைக்கு இவருக்கு இந்தியா கூட்டணியில் இணைகிற எண்ணமோ அல்லது காங்கிரஸோடு கூட்டணி என்ற எண்ணமோ இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்று புரிந்து கொள்ளலாமா அவர் பேசுனதுலேருந்து அவர் கிட்டத்தட்ட ஆனால் இவங்களை அட்டாக் பண்ணலாம் ஆனால் ரெண்டு கா அரசுகளும் இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு இதை இதே சார் எப்படி கூட எடுத்துக்கலாம் தனியாக அட்டாக் பண்ணால் பிஜேபி அட்டாக் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் காங்கிரஸை இழுத்து விட்டா அதை சமப்படுத்துன மாதிரி ஆகும் சரி பிஜேபி அட்டாக்கே பண்ணாமல் இவர் யாருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டு கேட்க போகிறாரு திமுகக்கு திரவா நடக்கிறது பிரதமருக்கான தேர்தல் கரெக்டுங்களா பிஜேபிக்கு மோடி பிரதமர் வேட்பாளர் இவங்களுக்கு கார்கேவோ நிதிஷ்குமார் யாரோ ஒரு வேட்பாளர் அண்டு இன்னொன்று தமிழகத்தில் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொன்பது பதினாலு விட்டுருங்க பதினாலு ஜெயிச்சிட்டாங்க பத்தொன்பதில் இவர்கள் தோற்றதுக்கு மெயின் காரணம் ஆன்டிமோடி வேவ் சரிங்களா இவங்க பிஜேபி கூட இருந்தாங்க ஆன்டிமோடி வேவ் ஸோ தமிழ்நாட்டில் ஆன்டிமோடி பாலிடிக்ஸ் தான் எடுபடும் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிகளுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன் அவர் தான் கூட்டணியிலேயே வெளில வந்தார் ஆ வந்தார் இப்போ வந்து சொல்கிறாரில்ல எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுலாம் சொல்கிறாரு அப்புறம் மயிலிரகால் கூட பிஜேபியை வருடிக் கொடுக்க மாட்டேறாரு எதுவுமே பேசலையே பொதுக்குழு முடிஞ்சோடனே ஒரு வேலை பண்ணுவாரான்னு முடியும் எட்டு வேகத்தில் இனிமேல் தான் அதிமுக செயல்படன்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் எட்டு விதத்தில் செயல்பட்டுங்க நீங்கள் நடக்கப்போகு மக்களவை தேர்தல் இல்லையோ ஆனால் இதுல ஒரு விஷயம் கவனிங்க இந்த பொதுக்குழுவில் அனைவரும் மற்ற இப்போ எடப்பாடி தான் பிஜேபி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மற்ற எல்லோரும் அவரை வந்து நெருக்கிறாங்க இந்த பொதுக்குழுல அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு இது ஓடிச்சு ஓடிச்சு ஆமா இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம் முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சிருச்சு யாருமே அந்த மாதிரி பேசலாம் இன்னும் சொல்ல போனோம்னா பிஜேபி கூட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு அப்புறம் தான் எல்லாம் குஷியா வராங்க அதுக்கு ரொம்ப நேரம் கத்தனா ரொம்ப நேரம் இது வந்து ஒரு பிளான்ட் ஸ்டோரின்னு தெரியுதா வெளியில வந்து கிளப்பி ஆமா 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 அதிமுக இன்னொன்று பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து இவங்க வந்து உறவு வச்சிருக்காங்க வெளியில சொல்றாங்க பொதுக்குழுலயே சொன்ன பேர் வேற என்ன பண்ண இது திமுகவை பூமராங் மாதிரி தாக்கப்போகுது என்னன்னா அவங்கள ரகசிய கூட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரகசிய உறவு வச்சுருக்கீங்கன்றத நோக்கி இது போதா இல்லையான்னு பாருங்கள் இந்த பக்கம் வந்து உங்கள் அப்பா விட்டு காசாக சார்லாம் பேசிக்கிட்டு சரணாகதி அடையும் முயற்சிகளிலும் திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா ஆமாம் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அக்ரெசிவான அட்டாக்கை பிஜேபி பண்ணும் இவங்க பதிலுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக பண்ண மாட்டாங்க அக்ரஸிவாக காலையில் வந்துடும் சரி இப்போது உங்கள் அப்பா விட்டு திட்டா உங்களை வந்து பேரிடராக அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அண்டு நிதி வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தூத்துக்குடி வர நிர்மலா சீதாராமன் ஏன் கருவூடி காட்டுங்க நான் கேட்குறேன் நான் தப்பாக நான் சொல்கிற தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு ஒரு இணக்கமான அணுகுமுறையை கடைபிடித்து நீங்கள் தமிழகத்துக்கு நிதி பெற்று தரதாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேச மாட்டேன் ஆனால் நான் சொன்னதில் என்ன தப்பு உங்கள் விட்டு தூட்டான்னு கேட்குறேன் அண்டு கூடுதலாக அவர்கள் தேசிய பேரிடராகலாம் அந்த அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு கருப்புகொடி காட்டுங்க நான் அதுலேயும் ஒரு பல்டி அடிச்சிருக்காரு உதயநிதி ம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தருவதாக சொல்லியிருக்கிறார் அவர் வந்து பார்ப்பார் அவர் பார்த்த பின் ஒருவேளை நிதி ஒதுக்கிக்கிறார்கள் என்னமோ அப்படின்னு நேற்று ஒரு பல்டி ரொம்ப சாஃப்ட் ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கிறதாங்க திமுக சிக்கலே தான் முத்தலீஃப் காலையில் ஒன்று பேசுறது சாயங்காலம் ஒன்று பேசுறது ஒன்று பிஜேபி எதிர்ப்பில் நீங்கள் உறுதியாக இருந்தாலும் உறுதியாக எதுக்கணும் இவங்க வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தே ஆளுநரின் தேநீர் வந்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் சொல்லிட்டு அப்பா அவன் பயன் போயிட்டு இவங்க போய் உள்ள முன்னாடி கலந்துக்குவாங்க எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் மாற்றி மாற்றி நிலைப்பாடுகளை எடுப்பது காலையில கவர்னர் எடுத்துகிட்டு வாங்க சாயங்காலம் போனா அப்பா போய் போயிட்டு ஹலோ ஹவாரியோ அப்படின்னு இந்த பக்கம் பிஜேபி பாசிச பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு அடுத்த பக்கம் பையனே போய் மோடி தனியா போய் பார்த்துட்டு வருவார் என்னன்னு கேட்டால் தமிழகத்தின் நலன்களுக்காக அப்படின்னு சோ உங்க இதுதான் எடப்பாடி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக இஸ்லாமியர் வாக்குகளை பெறுவதற்காக இதை நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் நீங்க ஏத்துக்கல இல்ல காரணம் இங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்றதை விட திமுக வந்து என்னென்ன காரியத்தில் தப்பு பண்ணுறாங்கன்னு அதிமுக கொண்டு போச்சுன்னா அந்த வாக்குகள் ஏடிஎம்கேக்கு வந்து சேரும் அதனால் இவங்க பிஜேபி எதிர்க்கறதை விட இந்த வேலையை தான் பண்ணுவாங்க ஆனால் மோடியை எதிர்க்கிறத விட திமுக எதிர்த்தால் வந்து அந்த ஓட்டு வருமானா நீங்கள் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இல்லை லியோ அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சாறு தேர்தல் அசம்பிளி தேர்தல்னு சொன்னால் திமுக போட்டு அட்டி அட்டினீங்க உங்களுக்கு அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி இது மக்களவை தேர்தல் சமயத்தில் பிஜேபியையும் மோடியையும் எந்த விமர்சனமும் செய்யாமல் யாருக்கு எதிராக நீங்கள் வாக்கு கேட்பீர்கள் அதிமுக சொல்கிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்கிறீங்கள சென்னையில் இருக்கிற சென்னை ஒட்டி இருக்கிற அந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்டு தென் மாவட்டங்களில் நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டு மலையாளம் பாதிக்கப்பட்டாங்க இதை பற்றி நீங்கள் பேசுனா உங்களுக்கு ஓட்டு டிஎம்கே குழுமா ஏடிஎம்கே கொள்ளுமா ஏடிஎம் தான் விடாம அவ்வளோதான் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க இது சரி நான் ஒரு இப்போ இஸ்லாமியன்னு வச்சுக்கோங்க நான் எதுக்கு ஏடிஎம்கே நம்பணும் நீங்கள் சொல்கிறீங்க சிறுபான்மையினருக்கு புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து நாங்கள் தான் அரணாணிக்கிறோன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்ட்டு நான் கேட்குறேன்னா பதில் சொல்லுவீங்க பிஜேபி விமர்சனம் பண்ணுற அதே டைமில் நீங்கள் நம்பி இருக்கிற அதி திமுக உங்களுக்கு எதுவுமே செய்யலையே குறைந்தபட்சம் அந்த சிறை கைதிகள் விடுதலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த இன்றைக்கி தீர்மானம் இருக்குது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை குறித்த தீர்மானம் அதிமுகவோட அந்த பொதுக்குழுவில் இருக்குது சமீபத்திய உதாரணம் உச்சநீதிமன்றம் பிப்ரவரி ரெண்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு டைட் பண்ணும்பொழுது அது நடக்கலைன்னா உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும் பேரறிவாளர் மாதிரி ஆகும் ஆனால் நீங்கள் அங்கேயும் போய் என்ன பண்ணுறீங்க கரெக்ட் ஆளுநர்கிட்ட சிக்கந்தர் பெட்டிஷன்ல ஆமாம் ரெண்டாவது என்ன உருட்டுறீங்க நாங்கள் போட்ட வழக்குன்னு உருட்டுறீங்க அது வந்து சிக்கந்தர் போட்டு சிக்கந்தர் தனித்தனியாக அந்த இஸ்லாமிய சிறைக்கைதிகள் உச்சநீதிமன்றத்தை அணுகிய வழக்கு தெருக்கு வேறு யாரும் போடல நீங்கள் ஒரு ஆணையும் போடுங்கல இந்த விஷயத்துல இதுக்கு மேலே நீங்கள் அஃபிடவிட்லாம் போட்டிருக்கீங்க அந்த ஜாமீன் வழக்கில் இந்த ரட்டை வேடம் எல்லா இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் தெரியும் சொல்றதுக்கும் ஆள் இருக்கு வெறுமனே ஜவாஹிருல்லா மட்டும் இஸ்லாமிய இது கிடையாது காதர் காதர் மோதின்னு கிடையாது வெளியிலயும் ஐதர் அலி மாதிரி எஸ்டிபிஐ மாதிரி பலர் இருக்கிறார்கள் அப்ப இந்த பிரச்சாரம் தேர்தல் நெருங்கி வரும் பொழுது இஸ்லாமியர்கள் ஒரு என்ன செஞ்சாங்கன்றது போய் நிற்குமோ நினைக்காது சரி முத்தலீஃப் நீங்க சொல்றதுன்னு நான் ஏற்றுக்கிறேன் பட் கடைசி வரைக்கும் பிஜேபி விமர்சனமே பண்ணாமல் அதிமுக இருபத்தி நாலு தேர்தலில் எதிர்கொண்டு விட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒருவேளை இதுக்கப்புறம் கிட்ட நெருக்கத்தில் ஆரம்பிச்சு நெருக்கத்தில் பேசுனா இன்னும் வந்து அது எஃபெக்டிவா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வந்து பேச இப்போ பேசினாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னா இல்லைன்னா கரெக்டுப்பா பிரச்சனை ஒன்று இருந்துப்பா இருக்குப்பா கரெக்டுப்பா அதெல்லாம் லைட் அந்த பக்கம் திருப்பு என்ன ஓவராக பேசுகிறாங்க அதனால எலெக்ஷன் நெருக்கத்தில் பேசிட்டு நாளைக்கு கூட அவனுக்கு அவங்க கூட்டணி வச்சுக்கலாம் வெளியில இருந்து ஆதரவு தருகிறோம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு எளிதா டிஎன்கே விமர்சனம் பண்ணி வெற்றி கிடைக்குதுன்னு வச்சிக்கலாம் எதுக்கு நான் போய் அவ்வளோ மெனக்கிட்ட அவங்க கரெக்ட் முத்தலிஃப் இது மக்களவை தேர்தல்ன்றதுனால தான் நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்றேன் சொல்றீங்க ஓகே இப்போ நான் எடப்பாடி இடத்துல இருந்து பார்த்தேன்னா இவங்களே நான் தேவையெல்லாம் பகிர்ச்சிக்கணும் எனக்கு டிஎன்கே அடித்தால எனக்கு கிடைக்குதுன்னா நான் ஏன் இது செல்வி ஜெயலலிதா நேரடியாக மோடிக்கு எதிராக தன்னை நிறுவிக்கொண்டார் குஜராத்தில் வேணா மோடியா இருக்கலாம் தமிழ்நாட்டுல இந்த லேடி அப்படின்னாங்க அது ஈடுபட்டுச்சு அது மாதிரி ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகுல அறிவித்து தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை இது திமுக கூட்டணி கட்சிகள் சந்தித்தன அது மாதிரி ஒரு நரேட்டிவ் மோடின்ற ஒருத்தர் தான் எனக்கா ஓட்டு போடுங்கன்னா அவர் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண போறாரு அப்ப அவரை பத்தி எதுவுமே பேசாம நீங்க எப்படி தேர்தல எதிர்கொள்வீங்கிறது எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு இப்ப நீங்க இதை விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க திமுகவோ மத்தவங்களோ எடப்பாடியை பார்த்து இந்த மாதிரி விமர்சனம் வைக்கல லேசா சொல்றாங்க உறவு இருக்கு உறவு நீ ஏன் தைரியமா எதிர்க்க எதிர்க்க வேண்டியதானே நீ வந்து நிர்மலா சீதாராமன் விமர்சனம் பண்ண வேண்டியது நான் மட்டும் அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டுன்னு நீங்கள் அவங்க தாத்தா வீட்டுக்கு ஆசான ஏதாவது கேளு நீங்கள் இப்போ இந்த சொல்கிறீங்க தமிழகத்தை வஞ்சிக்குது எல்லா அரசுகளுமே வஞ்சிக்குது நீங்கள் வந்து கூடுதலாக நிதி கொடுங்க இல்லை தேசிய பேரிடராக அறிவிங்கன்ட்டு நீங்கள் கேட்கலாமே அப்படின்றத டிஎம்கே சைட்ல வைக்கலையே அப்போ ஏதோ ஒரு போக்கு போய்கிட்டு தான் இருக்குது எனக்கு இது குழப்பமா இருக்குது எனக்கு இந்த இதுலேயும் பார்க்குறேன் தீர்மானத்தில் இருபத்தி மூணு தீர்மானம்னு நினைக்கிறேன் ஏதாவது மத்திய அரசு கண்டித்து இருக்குமான்னு கேட்டால் இல்லை அந்த பாராளுமன்றத்தில் அந்த செக்யூரிட்டி பிரிட்ஜ் இஷ்யூ கூட வருத்தத்திற்குரியது பாராளுமன்றம் அப்போவே ஒரு மாதிரி தான் சொன்னாங்க பெருசாக எதிர்ப்பாலாம் சொல்லலை அதிக பாதுகாப்பு வந்து நடக்குது குறைஞ்சது நூற்றம்பது எம்பியை சஸ்பெண்ட் பண்ணதையாவது இவங்களுக்கு கண்டிச்சிருக்கணும்ல ஏடிஎம் கேம்பி இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் இது ஒரு ஒரு நியாயமற்ற நடவடிக்கை தானே அதுவும் பண்ணல என்ன தான் இவங்க லோக்சபாவுக்கு என்ன தான் பாலிடிக்ஸ் வச்சிருக்காங்க வெறும் திமுகத்திட்டே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்களே அவங்க யாராவது ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க அதாவது வெளியில வந்துட்டீங்க ஒருவேளை இன்னும் இந்தியா கூட்டணியோட பேச்சுவார்த்தை இருக்கா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லையோ அது எப்படி இல்லாமல் இருக்கும் அது அது ஒருவேளை அது கூட அது கூட காரணமாக இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னுலாம் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க அதெல்லாம் அங்கே கூட்டணியில பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா பிஜேபி எதற்கு தானே செய்வாங்க சேர்ந்த பிறகு எதுக்கு போறாங்க இன்னும் இங்க சேர்க்கறக்கு முன்னாடி எடுத்தா கொஞ்சம் அப்ளிகேஷன் ஈஸியா இருக்குல்ல இல்ல ஒருவேளை வேளை உள்ள சேர்க்கலைன்னா எதுக்கு எடுத்துக்கிட்டு தேவையில்லாம லாஸ்ட் அங்கே போய் சேர்க்கலாம் அப்படி அங்கேயும் சேர்த்துலாம் என்ன பண்றது பிஜேபீட போறது இல்லை இல்லையா அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலேயும் வழியே சொல்றாங்க சிறுபான்மையினர்களுக்கு மீண்டும் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து நாங்க அரணா நின்னுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல பிஃபோர் அட்லீஸ்ட் பிஃபோர் போல்ஸ் தட் இஸ் ரூல்ட் அவுட் இந்தியா கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியில் சேர்றாங்களான்றதுலாம் நம்ம நிச்சயமா ஆப்ஷன் ஓப்பன் ஒரு விஷயம் இண்டிகேட் பண்ணாரு இருபத்தி நாலு தேர்தல்குள்ள யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றதுலாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்ட்டுலாம் நீங்க தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க திருமாவளவன் டிக்ளேர் பண்ண மாதிரி இடதுசாரி டிக்ளேர் பண்ண மாதிரி இதுவரையும் காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணல திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இன்னொன்னு இவங்க எடுக்கிற முடிவா கம்மனு உக்கா போ நேராக இதுக்கு போய் லைட்ஸ் ரோடு போயிட்டு போய் எடப்பாடியை பாருங்கன்னு சொன்னால் கேஸ் எஸ் அழகிரி உத்தரவு ஏற்பட்டு போக போகிறாரு இல்லாட்டி கே எஸ் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் அவ்வளோதான் காங்கிரஸ் வரலாறு அவ்வளோதான் அந்த நேரத்துக்கு யார் ஆதரவான தலைவர் இவரே இப்போ எக்ஸ்ட்ரா டைத்தில் தானே இருக்காரு இவர் பதவி காலம் போனால் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆச்சு முடிஞ்சு ஆ அதனால் இருக்கிறாரு எனக்கு இன்னும் இது ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டு இருக்கு கூட்டணி இல்லை அவங்க கூட சேர மாட்டேன் சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க ரைட்டு அப்போ பிஜேபியின் பொருளாதார கொள்கைகள் உள்ளிட்ட இதர கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மோடியின் தலைமை எடுத்து கொடுக்கிறார் அன்றைக்க கேள்வி வருமா இல்லையா எலெக்ஷன்ல ஒரு காலத்துல அறிவுசார் இயக்கமா இருந்த திமுக நீங்க சொல்ற கேள்வி எல்லாம் அதிமுக நோக்கி அதிமுக கண்டம் கலைஞராக தானே அழகா எழுதுவார் இப்படி பேசும் எதிர்க்கட்சி தலைவர் பிறப்பை கவனித்தாயா கவனித்தாயா பிரதமரை பற்றி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவில்லை என்பதை கவனித்தாயான்னு போட்டு பண்ணணும் இது தானேங்க பால்டிக்ஸ் எங்கள சொல்றியா நாங்களாவது எதுக்குனோம் பிஜேபி நீ எதுக்குறியா ஒரு வார்த்தை வருதா எதிர்த்து அண்ட் இட் இஸ் சர்ப்ரைசிங் நான் ரொம்ப ஷார்ப்பாக இன்றைக்கி கவனிச்சேன் தீர்மானத்தை பார்க்குறேன் மற்றவங்க மற்றவங்க பேசும்போது தான் பிஜேபி எதுவும் பேசலான்னு நினைக்கிறேன் ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்பீச்சை பார்க்குறேன் எங்கேயுமே மோடி பிஜேபி அட்டாக் பண்ணல எனக்கு விசித்திரமாக இருந்துச்சு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி சார் எனக்கும் புரியல புரள புரியாமல் தான் என் ஓட்ட இருக்கேன் நான் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க எனக்கு தெரியல அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன் நான் யோசிக்கிறது தான் இங்கே தீர்மானம் அடிச்சா போதும் எல்லாம் வருவது சீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் சார் சொல்கிற மாதிரி வந்து இது வந்து மத்தியில் வந்து மோடி நம்ம மக்களே தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க முத்தலீஃப் நீங்கள் பார்ப்பீங்க இதில் அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் ஒன்றா நடந்துச்சுன்னா இங்கிட்டு தனியாக போடுவாங்க நேற்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் நடந்த ஒன்று சொன்னார் அவர் எம்பிஆர் இங்கே இருக்கும்போதே இந்திரா காந்திக்கு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருங்க அந்த பேர் சொல்கிறேன் நான் கரெக்டாக தொண்ணூற்றி ஆறில் இமாலய வெற்றி தொண்ணூற்றி எட்டில் அதிமுக வெற்றி ஆமாம் அன்னைக்கு ஒன்றும் பெருசா இதெல்லாம் கிடையாது அதிமுக தான் ஜெயிச்சது ஸோ இல்லை நான் ரெண்டு வருஷத்தில் ஜெயிச்ச கட்சி தோத்துச்சு இன்னொரு மாநில கட்சி ஜெயிச்சது ஸோ அது பொறுத்து தான் பார்க்கணும் பட்டு இவங்க மோடி பிஜேபியை அட்டாக் பண்ணாமல் இவங்க டுவெண்ட்டி ஃபோர் போல்ஸை ஏடிஎம்கே கையாண்டாங்கன்னா நிச்சயமாக திமுகவோட பிரச்சாரம் எடுபட்டுரும் ரகசிய கூட்டணி இருக்காங்க இவங்க அப்படின்றது எடுப்படும் அப்புறம் மோடி விமர்சிக்கலை அது எலெக்ஷன் போக 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 இன்னும் அதிகரிக்கும் மோடியை விமர்சிக்கிலன்னா அப்புறம் திமுக சொல்கிறது கரெக்ட்டு தானேன்றது தானே ஆகும் பாஜக பீடின்னு சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேரில் சூப்பராக போகும் சார் திமுகவுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ சகாய ஏசி இருந்தார்ல சொன்னாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏடிஎம் கே சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஒர்க் அவுட் ஆகும் அது அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து நீங்க எதாவது பேசியாவும் இது வரைக்கும் பேசினாலும் அந்த டைம்ல வந்து எதாவது ஆகணும் நாங்கள் மூத்த தலைவர்கள்ட்ட பேசினேன் என்ன தான் சார் கணக்குன்னு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க எப்படி பேசுறான்னு பாருங்கன்றதையும் கூட நடக்க வாய்ப்பு அப்படிதான் சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரன்றது வேற அப்போ பிரச்சாரத்தில் அண்ணாமலை உரண்டை எழுப்பாரு அவருக்கு சொல்றேன்னு சொல்லுவாங்க ஜெயக்குமார்லாம் எதுக்கு இருக்காரு கட்சி செய்வார் ஸோ என்கிட்ட மூத்த தலைவர்கள் சொன்னது கொஞ்சம் பொறுங்க வரட்டும் பாருங்கள் அப்படிலாம் பிஜேபி விமர்சனம் பண்ணாமல் நாங்கள் எலெக்ஷனை சந்திக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அப்படின்னாங்க எனக்கு பொதுக்கூடலேயாவது ஏதாவது இண்டிகேஷன் கிடைக்குன்னு பார்த்தேன் நீங்கள் அதிமுகலையே ஜெயக்குமார் அன்வர் ராஜா சி வி சண்முகம் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டா போதை முடிஞ்சது கதை கூடுதலாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் எடப்பாடிக்கும் புரியாது ம் அவரது பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசுவார் சி வி ஏப்பா பாப்பா இந்த எல்லாம் பண்ணாரங்கள்லாம் ஆட்சியில் பண்ண முடியாதுப்பா பாப்பா அப்படின்னு அதான் சொல்லிட்டாரு நான் தோத்தது காரணமே பாஜகன்னு சொல்லிட்டாரு கரெக்ட் கரெக்ட் ஆமாம் கூட்டணி இருக்கும்போதே சொன்னார் கரெக்டாக அது பெரிய சத்யாசி அப்பா அமைதியா இருப்பா அப்படி சொல்லிட்டு அவர் அமைதிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் புது புதுசாக எல்லாம் விளாக்கும் கொடுத்தாங்க பாஜக அவ சமாளப்படுத்த ஆனால் உண்மையிலுமே அவங்க தோத்ததுக்கு காரணம் வந்து பாஜக தான் அதுல ஒன்றும் சந்தை இல்லை சரி பார்ப்போம் அடுத்த இன்மேல் அடுத்த அடுத்த நகர்வுகளையாவது அதிமுக உறுதியாக பிஜேபியை விமர்சனம் பண்றாங்களா எதிர்க்கிறாங்களான்றது இதுமேல் தானமா இந்த பொதுக்குழு முடிஞ்சது திமுகவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயம் எது பற்றி ஏன்னா பொதுக்குழுவுலேயும் ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டாரு பொதுக்குழு நடத்துறது ஒரு காலத்துல சவால் மிகுந்ததா இருந்தது ஆமாங்க இன்னைக்கு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அதான் வந்தாங்க கூட்டினாங்க பேசுனாங்க முடிச்சுட்டு போயிடேன் ஆ கரெக்டா ஏன் படுத்துனீங்க இன்னைக்கு இன்றைய அதிமுகவில் நான் பார்த்தது இந்த கடந்த இதற்கு முன்பு நடந்த இந்த தமிழ் தமிழ்முசன் மகன் உசேன் அவைத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜூலை போன வருஷம் அந்த பொது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அனீசினஸ் இருக்கும் அந்த கூட்டத்துல ஒரு மாதிரி ஒரு சங்கடமா இது வந்து பூங்குவதை கூட ஒழுங்கா வாங்க மாட்டாங்க மாதிரி இது பண்ணுவாரு அந்த பெரிய மாலை எல்லாம் போட்டு போச்சு தள்ளி விடுவாரு ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஒரு 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 கம்ப்ளீட்டு கோகஷன் வந்துருச்சு ஏடிஎம்கே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க திட்டுறாங்க பிஜேபி திட்ட கை தட்றாங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கை தட்றாங்க அப்புறம் சிவி சண்முகம் தான் ஓபிஎஸ் பேரை சொல்லாமல் எத்தனையோ பதவி சுகங்களை எல்லாம் அனுபவித்த ஒருவரெலாம் வந்து கட்சிக்கு துரோகம் செய்ய நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி இங்கேருந்து மீட்டார் அப்படின்லாம் சொன்னார் இதுக்கு போட்டி பொதுக்குழு கோயம்புத்தூரில் ஓபிஎஸ் நடத்தினார் பார்த்தீங்களா இன்றைக்கி நடக்குது ஓ அந்த மீதிக்கிற பத்து பேர் வச்சா வெறும் நாலு பேர் போகிறதுக்கு பத்து பேர்னா நம்பர் நீங்க அதிகமாக சொல்றீங்க தேனி போ தேனிலேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு டிக்கெட் ஒரு ஓபிஎஸ் டிக்கெட் போடணும் வர முடியாது போயா அப்படின்ட்டாங்கன்னா நாலு பேர் வச்சு தான் நடத்திருக்கிறான்னு நடத்திட்டு இருக்கிறாரு அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தேன் தன்னிடம் பணம் இல்லாததால் ஜெயலலிதாவே என்னிடம் இரண்டு கோடி ரூபாய் தருமாறு கேட்டார்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருங்க அண்டு இந்த இருபத்தி நாலாம் ஆண்டில் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு முடிவு எழுதப்பட்டு விடும் நினைக்கிறேன் தான் கடைசி ஓபிஎஸ் பையனுக்கு சீட் வாங்கலாம் அப்புறம் அவர் எதுக்கு இருக்காரு அதனால அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் திமுக ஸ்ட்ராட்டஜி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் திமுகக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினதை பேசலாம் என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை இண்டிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை ஆமாய ஸ்ட்ராட்டஜி டீமாவது இருக்கா பெண்ணு காலி பெண்ணு பெண்ணில் தவறு திரு சபரிசன் கொண்டு வந்த அனந்தராமன் சிங்கப்பூர்ல நிரந்தரமாக இருக்கிறார் பெண்ணை பார்த்து கொண்டிருந்த கவிஞர் வாமணிகண்டன் முதல்வருக்கு உரை எழுதும் வேலைக்கு சென்று விட்டார் அப்படி இருந்து இருக்காங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான்லையும் படம் பார்த்துன்னு இருக்கிறாங்க இல்ல இல்ல முதல்வருக்கு எழுதி கொடுத்துருந்தவங்களா ஒருத்தர் பீரியட்ல ஒரு மாற்றி போட்டு போய் இவர் தான் யார் எழுதி கொடுத்தாலும் படிக்க போறாரு அதில் என்ன நீங்க எழுதி கொடுத்தா நீ எழுதி கொடுத்தா என்ன யார் எழுதி கொடுத்தாலும் எழுதியிருக்கா ரைட்டா படிக்க போறாரு அதனால் அங்கே போயிட்டாங்க ஸோ பெண்ணில் எந்த வேலையும் இல்லை பெண்ணில் இருக்க நிறைய பேர் பேப்பர் போட்டுட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாப்பிள்ளை பட்டுக்கிறதே இல்லை எனக்கு பெண்ணு வேணாம் ஆணு வேணான்ட்டு அவர் போயிட்டார் அவரு பெண்ணில் இங்கெல்லாம் தீந்து தீர்ந்து போச்சுன்ட்டு அவர் மாப்பிள்ள போயிட்டார் அண்டு ஸோ அந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை வேறு யாராவது ஸ்ட்ராட்டஜி போடணும்னு இல்லை பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசியிருந்தா அவர் டுவெண்ட்டி ஃபோருக்கே என்னால் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டார் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வேணால் கூப்பிடுங்க ட்வெண்ட்டி ஃபோருக்கே என்னால் வர முடியாதுன்னு பிகே சொல்லிட்டார் அது இல்லை வேற சுனில் சொன்னாங்க சுனில் உதயநிதிக்கு ஆ உதயநிதிக்கு மட்டும் எது உங்கள் அப்பா விட்டு ஆசை கேட்குறது அந்த ஸ்ட்ராட்டஜி ஆ நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு ஆ விட்டு நல்லா தானே இருக்கு நல்லாவே இருக்கு சுனில் உதயநிதியோட பர்சனல் பிராண்டிங் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் மந்திர திரு சுனில் அவர்கள் உதயக்காக பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறார் ஸோ அவரும் பெண்ணு டேக் ஓவர்லாம் பண்ணுற மாதிரிலாம் இஸ் நோ இண்டிகேஷன் ஸோ

போய் கட்சிக்காரர் ரெண்டு வருஷமாக காஞ்சிட்டு இருந்ததுக்கு அவன் கண்ணில் பணத்தை காட்டிங்கன்னா எடுத்துன்னு போய் வாக்காளர்கிட்ட கொடுப்பான்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க பூத் கமிட்டி செட் பண்ண மாதிரி இதுக்கும் வாக்காளர் செட் பண்ணுறோம் பிஜேபியும் இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணத்தை வெள்ளமாக பாய்ச்சி கடுமையாக உழைப்பது என்ற திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது ஒன்பது தொகுதிகள் சொன்னாங்களே எனக்கு நம்பர்ஸ் தெரியல நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க ஒன்பதுன்ட்டு அப்போ சொல்லிட்டாங்க ஒன்பது தொகுதிகள் அதில் அவங்க கொஞ்சம் கணிப்பாக தென் மாவட்டம் அதிகமா தென் மாவட்டம் தென் மாவட்டத்துல அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு தேவேந்திரகுள வேளாளர்கள் மத்தியில் அவங்க அதிக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி கிருஷ்ணசாமி வரமாட்டாரு அங்கே தான் இருப்பாரா அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் அப்போ கொஞ்சம் சிக்கல் தான் டாக்டர் தான் இந்த டாக்டர் தான் தைலாபுரம் டாக்டர் தான் எந்த பக்கம் போறாருன்னு தெரியல இன்னைக்கு இதெல்லாம் தாருங்க

ஆற்றுல விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு இதுக்கு வந்து இவங்க மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது இன்னும் யார் யார் பண்ணாங்கன்னா விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு விசாரணை பண்ணணுன்னா அவர் ஒரு ட்ராக்கில் கரெக்டாக போகிறாரு அன்னையமாக ஏடிஎம்கே நோக்கி அந்த போகிறாரு ஆறு மாதத்துக்கு வாட்டி தானே இந்த மாதிரி போகிறாரு அதானே கா இன்னைக்கு இன்றைக்கி வந்து இப்போ ஒரு சிகிச்சையெல்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதம் கழிச்சு தான் வருவார் வெளியில் ஆ எலெக்ஷன் வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்ட் தான் கரெக்ட் தான்ப்பா தோட்டத்தில் ஓய்வு தான் கரெக்ட் தான் கரெக்டு தான் கரெக்ட் தான் சரி பாப்பா இதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி மீதி விஷயங்கள பின்னாறு விவா பேசுப்பா சரிங்க சார் ரொம்ப வணக்கம்